வெல்கம் டு கண்ணாடி பாட்பா அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இன்னைக்கு துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு தடை இருக்கு. துப்பாக்கி மற்ற ஆயுதங்களை விட ரொம்ப மோசமானது, ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற பயம்தான் இதுக்கு காரணம். இதே மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சியில் ஒரு ஆயுதத்துக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இது யார்கிட்ட இருந்தாலும் அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும்னு கட்டளையிட்டாங்க. அப்படி செய்யலைன்னா நீங்கள் தூக்கில் இடப்படுவீங்கன்னு மிரட்டினாங்க. எல்லாரும் கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. அந்த ஆயுதத்தை உரு தெரியாமல் அழித்ததே பிரிட்டிஷ் அரசு. அவங்கள கதிகலங்க வச்ச ஆயுதத்தின் பேர் வளரி. 200-300 வருடங்களுக்கு முன்பு காற்றை கிழித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆங்கிலேயரின் தலையை துண்டித்த வளரியின் ஓசை தற்பொழுது மீண்டும் கேட்க தொடங்கியிருக்கிறது. சென்னையில், ஈரோட்டில், புதுக்கோட்டையில் என்று அந்த வீரமிக்க சப்தம் வேகமாக ஒலிக்கிறது. விரலை வெட்டியும் தூக்கில் போட்டும் நாடு கடத்தியும் பிரிட்டிஷ் அரசால் கொடூரமாக அழிக்கப்பட்டிருக்கின்றனர் பண்டைய வளரி வீரர்கள். ஆங்கிலேயர்களின் கண்ணுக்கு தெரியாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில வளரிகளை மட்டுமே பாதுகாத்து வைத்திருக்கின்றனர் பண்டைய தமிழர்கள். மிகப்பெரிய பொக்கிஷம் என அதை பாதுகாக்கின்றனர் அவர்களின் வாரிசுகள். இரத்த பலி வாங்கிவிடும் என்று ஒரு சிலர் அதை வெளியில் எடுக்கவே பயப்படுகின்றனர். ஆயுதத்தை தாண்டி வேறு விதமான அச்சத்தை ஏற்படுத்தும் வினோத பொருளாக இன்றைக்கு மாறியிருக்கிறது வளரி. இந்த வளரிங்கிறது வந்து வீசுனா 7 பேர் 8 பேர்னாலும் அவங்கள வீசி தலையை மட்டும் வெட்டிட்டு எங்கேருந்து ஆயுதம் வருதுன்னு தெரியாது. அவங்கள வெட்டிட்டு திரும்ப வீசினவங்க கைக்கே வரும். அந்த அளவு பயிற்சி பெற்ற மக்கள் இந்த 8 நாட்டிலையும் இருந்தாங்க. தமிழ் மரபு பண்பாட்டை பற்றி பேசுபவர்கள் இசையில் யாழையும் ஆயுதத்தில் வளரியையும் சொல்ல தவறுவதே இல்லை. அந்த அளவுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வளரி. சாதாரண வெட்டருவாள் மாதிரி இருக்கும் வளரி இவ்வளவு தனித்துவத்தோடு பார்க்கப்படுவதற்கு ஒன்றுதான் காரணம், அது அதன் வீச்சு. தமிழ் படை வீரர்களுக்கு அந்த அளவுக்கு வெற்றியை தேடித்தந்திருக்கிறது வளரி. தமிழ் குடி 18, அந்த 18 குடிக்கும் ஒவ்வொரு தொழில் இருந்துச்சு. ஆனிற கவர் அதை தூக்க பசு கூட்டங்களை களவாங்க வர்றவனு இதை வச்சுருந்தான். அவங்கள தடுக்கிறதுக்கு வர்றவனு இதை வச்சுருந்தான். காட்டில் வேட்டையடிக்கிறன்னு அதை வச்சுருந்தான். மொத்தத்தில் தமிழ் குடியில் எல்லாருமே பயன்படுத்தினது. வாழும் வேல்கம்பும் கொண்டே தமிழர்களின் போர் முறை இருந்திருக்கிறது. தள்ளி இருக்கும் எதிரியை குத்த வேல்கம்பையும் அருகில் இருக்கும் வீரர்களை வெட்ட வாளையும் பயன்படுத்தி இருக்கின்றனர். வேல்கம்பு தூக்கி எறியும் குத்தீட்டியாக மாறியது. வாழும் அதே போன்று தூரத்தில் இருக்கும் எதிரியை வீழ்த்த கைப்பிடி வளைந்து வளரியாக மாறியிருப்பதாய் சொல்கிறார்கள். எல்லா வளரிக்கு பின்னாலேயும் இந்த மாதிரி மணி மாதிரி இருக்கும், உள்ள கலகலகலகலன்னு சத்தம் கேட்கும், கலகலன்னு. அந்த காலத்தில் எப்படின்னா வளரி ஒவ்வொருத்தருடைய வளரியினுடைய சத்தம் அவங்களுக்கு தெரியுமா. இப்போ வந்து நமக்கு சமவெளிகள் இருக்குது. முன்னாலெலாம் நாணல் புதரத்தான் இருக்கும். ஏன்னா வீசி எரிஞ்சாங்கன்னா வளரி திரும்பி வரையில சொல்லிடுவான், ஏன் வளரி வருது அப்படின்னு சொல்லுவாங்களாம். வளரியின் காலம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. தமிழர்கள் கல்லால் ஆன வளரியை பயன்படுத்தி இருக்கின்றனர் என்று சொல்பவர்களும் உண்டு. அதற்கு நிறைய ஆதாரங்களை முன்வைக்கின்றனர். எல்லாரும் சொல்கிற மாதிரி வளரிக்கு வயசு எத்தனைன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமற்ற கேள்வி. வளரிக்கு வயசெல்லாம் கிடையாது. முதல்லேருந்தே இது நம்மளோட வாழ்க்கையிலே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து மனுஷன் சக்கரத்தை கண்டுபிடிச்சான், நெருப்பை கண்டுபிடிச்சான், அந்த மாதிரி ஒரு வளைவான குச்சியை கொண்டு எரிஞ்சிருப்பான். அதுலேருந்து வளரி வந்திருக்கும். வளரியையும் ஆஸ்திரேலியாவின் பூமராங்கோடு தொடர்புபடுத்தி பலர் சொல்வார்கள். ஆனால் பூமராங் மரத்தால் செய்யப்பட்டது, வளரியோ இரும்பால் செய்யப்பட்டது. பூமராங் ஆஸ்திரேலியாவின் எந்த போரிலும் பயன்படுத்தப்பட்டதில்லை. ஆனால் வளரி பல போர்களை வென்று கொடுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் பூமராங் செய்யும் நிறுவனத்தை நடத்தி வரும் ரோஜர் பெர்ரி சமீபத்தில் இந்தியா வந்து பூமராங்கிற்கு முந்தையது வளரி என்று பேட்டியளித்தார். The Valari has maybe been lost a little bit. Oh, absolutely. Same as in Australia, isn't it? I mean, even the tribal aboriginals don't know too much about their culture because they're brought up in a city. Yeah. They don't hunt with boomerangs anymore, so
there's no use for the boomerang as far as they're concerned. And that's so, right. வெறியை போலவே பல வெளிநாட்டு அறிஞர்களும் வளரியை கண்டு வியக்கின்றனர். எகிப்திய பிரமிடுகளை பற்றி நீண்டகாலம் ஆராய்ந்து வரும் காலின் ஹைட்டர் பிரமிடுகள் பற்றிய ஆராய்ச்சியிலேயே தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறார். அவர் சமீபத்தில் ஒரு பிரமிடை ஆராய்ச்சி செய்தார். அந்த பிரமிடின் சுவற்றில் வளரி வீரர்களின் உருவங்கள் இருந்தன. அது மட்டுமின்றி அவர் கிமு 3200 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மம்மியையும் கண்டுபிடித்தார். அந்த மம்மியின் அருகில் இருந்த சில ஆயுதங்களில் வளரியும் இருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் அவரின் முகநூல் பக்கத்தில் அந்த ஆயுதம் வளரி என்றும் அது இந்தியாவில் தமிழர்கள் பயன்படுத்தியது என்றும் வெளியிட்டிருந்தார். எகிப்தின் பிரமிடுகளில் கிடைத்த வளரி நம்மூரில் அழிந்து போயிருந்தது. என்ன விட திறமையானவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே வெளியில் ஒரு புதிய கலையை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் தான் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே தெரியல. கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிரியை அழித்துவிடும் சக்தி கொண்டது வளரி. சத்தம் மட்டுமே எதிரிகளுக்கு கேட்கும். எது வந்தது, எப்படி தாக்கியது என்பது தெரியவே தெரியாது. கண்கட்டி வித்தை போல் அந்த போர் நடந்திருக்கிறது. வளரி பற்றியும் அதை எரியும் வீரர்களை பற்றியும் பல பாடல்களில் விவரிக்கிறது சங்க இலக்கியம். மருது சோதர்கள் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ராமநாதபுரம் அரண்மனையில் அந்த வளரி இருக்கு. அவங்க இந்த ராஜாக்கள் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சேதுபதி பாஸ்கர் அவங்க வரைக்குமே பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி தென்னகத்தில் வந்து தென் தமிழகத்தில் உள்ள பாதி பேர் வந்து இந்த வளரி பயன்படுத்தியிருக்காங்க. காப்பியங்களில், இலக்கியங்களில், சங்ககால குறிப்புகளில், புறநானூரில், பதிற்றுப்பத்து இதிலெல்லாம் வந்து சுழல் படை, எரிகோள், வீசுகோள், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இடைவெட்டு சக்கரம், திகிரி, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. வளரிங்கிற வார்த்தை இல்லை. வளரிங்கிற வார்த்தை வந்து ஒரு 18-16 நூற்றாண்டுலேருந்து இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட வளரி கடைசியாக ஆங்கிலேய படைத்தளபதிகளின் குறிப்புகளில் இருக்கிறது. 17-18 நூற்றாண்டுகளில் வளரி பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். ஜேம்ஸ் வில்ஸ்கிற ஆங்கிலேயர் தன்னுடைய இராணுவ குறிப்பில் சரியான வீரன் வளரி வீசினால் தலை கண்டிப்பாக மண்ணில் விழுந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆங்கிலேயரின் இந்த பயமே வளரியை அழிக்க காரணமாக இருந்திருக்கிறது. ஆங்கிலேயர் காலத்தில் இந்த வளரியை தடை பண்ணாங்கன்னா அப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க துப்பாக்கி ரவை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, புல்லட்டு போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து இந்த மாதிரி வளரியை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் 2 வளரி 3 வளரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே 2-3 வளரி வச்சுருப்பாங்க. வளரியை வீசினாங்கன்னா அது கூட்டத்துக்குள்ளே போனால் அவங்க ஒரு துப்பாக்கியில் ஒரு ஆளை சுடங்காட்டி இவங்க போட்டாங்கன்னா ஒரு 7-8 பேர்த்த போட்டுரும். இந்த மாதிரி வளரி ஒரு 40 பேர் விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற கூட்டமே முடிஞ்சு போயிருங்க. அந்த வளரி அது அந்த வளரி வந்து பார்த்திங்கன்னா தாக்கலினா திரும்பி கைக்கு வந்துடும். துப்பாக்கி குண்டு போனது கைக்கு வராதுங்க. இது தாக்கலினா திரும்பி வந்துடும். வந்துன்னா கேடயத்தில் தடுத்து எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாததுனால ஒன்று மிரண்டு போய் தடை பண்ணிட்டாங்க அந்த ஆயுதத்தை அவங்க. வட தமிழகத்தை பொறுத்தவரை வளரியை பற்றிய பெரிய குறிப்புகள் இல்லை. தென் தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக பாளையக்காரர்கள் ஆட்சி செய்த ராமநாதபுரம், புதுக்கோட்டை பகுதியில்தான் வளரி அதிகம் இருந்திருக்கிறது. வளரி வீரர்களும் அதை செய்யும் பட்டறைகளும் அங்குதான் அதிகம் இருந்திருக்கிறது. முதல்ல மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக்கிறது, விலங்குகிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வாழ்ந்தோம். ஈட்டி, கம்பு, வேல்கம்பு இந்த மாதிரி தான் இருந்தது. வெள்ளக்காரியங்களை சட்டம் போட்டு ஒடுக்கப்பட்ட போது இந்த ஆயுதங்களை நாங்கள் மனிதர்கள் மேல் பிரயோகிக்க வேண்டி வந்தது. அப்படி பிரயோகித்ததுனால இது பயங்கரமான ஆயுதம். ஏன்னா அவங்க துப்பாக்கியோடு வருவாங்க, இவங்க மரங்களில் இருந்துக்கிட்டு வளரியை வீசினோடனே இந்த ஆயுதம் எங்கேருந்துன்னு வராது. கிட்டத்தட்ட ஒரு அரை பர்லாங்க் முன்னாடி வரும்போதே அவங்க வீசிடுவாங்க, அவங்கள வெட்டிட்டு திரும்ப அவர் கைக்கு போயிடும். இது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருந்ததுனால அவங்க பயந்தாங்க. நீண்டகாலமாக போர்க்கருவியாக இருந்த வளரியை ஆங்கிலேய படைக்கு எதிராகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாளையக்காரர்களுடன் ஆங்கிலேயர்கள் சண்டையிட்ட போதும் கொரில்லா முறையில் மறைந்திருந்து வளரியால் தாக்கியிருக்கிறார்கள்.
அதில் அதிகமான நபர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். முதல் முறையாக வளரியை கண்டு மிரண்டு போனார்கள் ஆங்கிலேய தளபதிகள். இந்த வளரியை கண்டு நிறைய பேர் வந்து உள்ளே வந்ததில்லை. ஏன்னா இது வந்து ஒரு கொரில்லா தாக்குதல் சொல்லுவாங்க, கொரில்லா தாக்குதல் முறை தான் அது. அதுக்கு பயன்படுத்தப்பட்டதான் இந்த வளரி. ஏன்னா மரத்து மேலே எங்கேயோ ஒருத்தர் ஒளிஞ்சிக்குவாங்க, பாறை பின்னாடி இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். 10 பேர் வந்து 100 பேரை பயமுறுத்துவாங்க. அதுதான் அந்த வளரியோட ஸ்ட்ரென்த்து. பாளையக்காரர்கள் உடனான போர் முடிவுக்கு வந்தபின் வளரியை அழிப்பதைத்தான் முதல் வேலையாக செய்ய ஆரம்பித்தனர் ஆங்கிலேயர்கள். 1801 ஆயுத தடை சட்டம் கொண்டு வந்து வளரியை மொத்தமாக அழித்தனர். நீண்டகால மரபோடு தமிழ் வீரர்களின் கையில் இருந்த வளரி சில நாட்களுக்குள் மொத்தமாக விடுங்கப்பட்டது. கடுமையான சட்டத்தை வெள்ளக்கார அரசு போட்டாங்க. அதை அப்போ வந்து இதெல்லாம் பயங்கர ஆயுதம்னு சொல்லி யாரெல்லாம் வளரி பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேருந்து வளரியை பூரா பறித்து அதை வந்து அழிச்சிட்டாங்க. 1801 போடப்பட்ட சட்டத்தின்படி வளரி வீரர்கள்கிட்ட இருந்து 20,000-க்கும் மேற்பட்ட வளரிகளை கைப்பற்றி அழித்தது பிரிட்டிஷ் அரசு. இதை பாதுகாக்க நிறைய வீரர்கள் நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. இதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச வழி கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கறது. மதுரை கோவிலம்பாக்கத்தில் அப்படிதான் 200-க்கும் மேற்பட்ட வளரிகளை பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இன்னைக்கும் பூமரங் இருக்கு, அது வளரி போலவே இருக்கு. இதே மாதிரி சில ஆப்பிரிக்கன் இனக்குழுக்கள் கிட்ட இந்த வளரி இருக்கு. உலகத்தில் மற்ற இடங்களில் இந்த வளரி இல்லை. இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத இடங்களில் இந்த வளரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வளரி பற்றின ஆய்வு வெறும் ஒரு ஆயுதம் பற்றின ஆய்வு மட்டும் கிடையாது, மனிதன் இடம்பெயர்ந்த வரலாற்றை கூட அது மாற்றலாம். ஆங்கிலேயரை பார்த்து மக்களிடம் இருந்த பயத்தால் வேக வேகமாக வளரி மறைய ஆரம்பித்தது. பல நூற்றாண்டுகள் கற்றுத்தேர்ந்த வளரி வீரர்கள் அதை தொடக்கூட முடியாமல் போனார்கள். ஒரு சிலர் மண்ணுக்குள் புதைத்தும் சாமிக்கு வேண்டுதல் போலவும் வைத்தனர். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கும் கோவிலாங்குளம் கிராமத்தில் சாமிக்கு என வளரியை படைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. அந்த கோயிலோட கருப்பசாமிக்கு படையலே வளரி தான், வளரி வேல் கம்பு தான் படையல் பண்ணுறாங்க. அனாவசியம் யாரும் உள்ளே போக முடியாது. ஒரு 2,000-3,000 வளரி மேலே அங்கே இருக்கும். நான் பார்த்தேன், அவ்வளோ வளரி வெளியில் குஞ்சு கிடக்கு, மனம் மாதிரி வளரி. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சாமி விடும்போதும் அந்த வளரியை சாமிக்கு படையல் படைக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோவிலாங்குளத்தில் அருகாமையில் உள்ள ஊரில் வளரி அடித்து கொடுக்கப்படுகிறது. இந்த வளரியெல்லாம் வெறும் மாடல் மாதிரி தான். உண்மையான வளரியை 1800 ஆரம்பத்திலேயே அழித்திருந்தார்கள். வளரி வீரர்களும் அப்போதே அழிக்கப்பட்டனர். வளரிங்கிற ஆயுதத்தை அழித்ததோடு அல்லாமல் அந்த வளரி வீச தெரிஞ்சவங்களையுமே பிடிச்சி கொண்டு போய் கடலில் கொட்டியிருக்காங்க. அதுக்கான ஆவணங்கள்லாம் இருக்கு நம்மள்கிட்ட. செட்டில் செய்யப்பட்டு நிறைய பேர் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படி இலங்கைக்கு போன ஒரு வீரரின் வாரிசோ இல்லை, இலங்கையில் இருந்த வளரி வீரனின் வாரிசோ தெரியவில்லை. யாரோ ஒருவரால் 200 பின் மீண்டும் வளரியை கற்றிருக்கிறார் ஈரோட்டை சார்ந்த காமராஜ். இலங்கையிலிருந்து வந்த ஒரு அகதிகளுக்கு நாங்கள் ஒரு வேலை கொடுத்துருந்தோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பயங்கரமாக போர் நடந்ததுனால அந்த ஒரு 15-18 முந்தி வந்திருந்தாங்க இலங்கை அகதிகள்லாம். அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தப்போ அவர் நான் விளையாடுறத பார்த்துட்டு எங்களுக்கு வளரிங்கிற ஒரு இது சொல்லி கொடுத்தாரு. வளரினா எனக்கு என்னன்னே தெரியாது அப்போது. ஆனால் அவர் வந்து பிளேடு மாதிரி மெல்லிசான பிளேடு மாதிரி வச்சு அவர் விட்டு காட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தாரு, அப்புறம் மரத்தில் எப்படி செய்கிறது எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஈரோட்டில் தறி நெய்யும் தொழில் செய்து வரும் காமராஜ் பகுதி நேரமாக அந்த பகுதி பிள்ளைகளுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்து வருகிறார். சின்ன சின்ன குழந்தைகள் கூட வேக வேகமாக சிலம்பம் சுற்றுவது வியப்பாக இருந்தது. பழைய ஆயுதங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். மூங்கில் குழாயில் ஊசியை வைத்து குறிபார்த்து ஊதும் பழைய ஆயுதம் ஒன்றையும் அவர் மீட்டு வைத்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிறப்ப இப்படி குறிப்பாத்தா பார்த்தீங்கன்னா ஒரே நேராக தெரியும். இந்த எய்ம் வச்சு இப்படி அடித்தோம்னா ஆள் மேலே பாயும். நாம் எங்கே குறி வைக்கிறோமோ அங்கே வந்து இது பாயும். இது விஷத்தை தடவைனா உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். பல தமிழ் சண்டை முறைகளை கற்றுக் கொடுக்கும் காமராஜ் இலங்கை தமிழரிடமிருந்து கற்றுக்கொண்ட வளரியை
இவரே செய்ய ஆரம்பித்திருக்கிறார். தமிழர்கள் தொடக்க காலத்தில் செய்தது போல் வளரியை மரத்தினால் செய்திருக்கிறார். சிலம்பத்துக்கு யூஸ் பண்ணுற பெரம்புன்னு சொல்லுவாங்க, அந்த பெரம்பு வகையை சேர்ந்த ஒரு மரத்தில் தான் இதை யூஸ் பண்ணுறோங்க நாங்கள், தயார் பண்ணுறோம். வேறு எதில் போட்டாலும் மரத்தில் அடித்தா உடஞ்சிரும். வெயிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இதை வச்சு பார்ப்போங்க. பார்க்குறப்போ இது நீளமாக இருந்தாலும், இந்த பக்கம் நீளமாக இருந்தாலும், இது கூலையாக இருந்தாலும் வெயிட்டு நமக்கு ஒரே மாதிரி வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃபு அடிப்பக்கம் ஒரே பட்டையாக இருக்கணும், முன்பக்கம் வந்து ஓவலாக இருக்கணும். பண்டைய தமிழர்களிடம் இருந்ததை போல் வளரியை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி வைத்திருக்கிறார். தான் செய்த வளரியை வைத்து தன் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் காமராஜ். கண்ணுக்கு தெரியாத வகையில் சுமார் 50 மீட்டர் வரை காற்றில் பறந்து மீண்டும் கைக்கே திரும்பி வந்தது வளரி. இந்த தனித்துவம்தான் மற்ற ஆயுதங்களை விட வளரியை உயரமான இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஒரு வளரி போச்சுன்னா ஒரு ஆள் மேலே அடித்து, இன்னொரு ஆள் மேலே அடித்து, ஒரு 7-8 பேர்த்து மேலே அடித்து தான் அந்த வளரி விழுவோம். அதனோட மெத்தேடு அப்படி, அத்தனை பேர்த்து மேலே அடிச்சுட்டா வளரி திரும்பி வராதுங்க. அத்தனை பேர்த்து மேலேயும் அதில் சைனடு மாதிரி கொடிய விஷம் தடவி இருப்பாங்க, அத்தனை பேருமே விஷம் பார்த்து செத்துருவாங்க. ஆனால் அப்படி அவங்கள அடிக்காத பட்சத்தில் குறி தவறுனா அந்த வளரி வந்து திரும்பி நம்ம கைக்கு வரும். நம்ம கைக்கு வந்தால் நாம்ளும் அதை பிடிக்க முடியாதுங்க. சென்னை மற்றும் தமிழகத்தின் பல இடங்களில் வளரியை கற்றுக் கொடுத்து வருகிறார் கார்த்திக் ராஜா. தற்போதைக்கு வளரியை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் இவர் பெயரை சொல்ல தவறுவதில்லை. நடுகல்லில் இருந்த வளரியை மாடலாக வைத்து இந்தோனேஷியாவைச் சேர்ந்த லிஸ்டியோ பிராகித்யோ மூலம் புதிய வளரியை செய்திருக்கிறார். அந்த வளரியை கொண்டு இன்று பலருக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் கார்த்திக் ராஜா. இப்போ வந்து தெற்கு நாட்டார் வழிபாடு உள்ள தெய்வங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த கருப்புசாமி, சுடலமாடை, முனிசாமி, இதெல்லாமே இடது காலம் முன்ன வச்சு இந்த கையை ஓங்கின மாதிரி தான் நிற்கும். ஏன் அப்படின்னா ஆயத்தம் வெறுகடி அளவு மருந்து எடுக்கிற மாதிரி ரெண்டு விரலில் பிடிங்க, மூணாவது விரல் கீழே இருக்கட்டும், இப்படி நல்லா சாஞ்சுக்கோங்க, பின்னால் நல்லா சாத்துங்க, சாத்தி வீசணும். இன்று கற்றுக் கொடுக்கப்படும் வளரிகள் பெரும்பாலும் மரத்தில் தான் இருக்கின்றன. இரும்பில் செய்யப்பட்ட வளரி சில பழைய ஜமீன் அரண்மனைகளில் மட்டும் அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. எதிரிகளின் தலையை கொய்த மூர்க்கமான வளரிகளை ஆங்கிலேயர்கள் அழித்திருந்தாலும் ஒரு சில வீடுகளில் இன்றும் பழைய வளரிகள் பாதுகாக்கப்படுகின்றன. அந்த வளரிகள் எப்படி இருக்கும் என்று தேடிய போது மதுரையின் செல்லம்பட்டி கிராமத்தில் இருந்தது. மிக பத்திரமாக வைத்திருந்தனர். இந்த மாதிரி ஒரு சில குடும்பங்களில் அவங்க பழமையான தாத்தா பாட்டையா, இதை வந்து எங்கள் பாட்டையா கொண்டாடினதுன்னு அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த சாமி கும்பிட்றவங்க சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட இந்த ஆயுதம் அந்த மாதிரி கோயில்களில் வச்சு பூஜை செய்கிற மாதிரி தான் இருக்குது. வளரி வீரர்களாக இருந்த அவர்களின் மூதாதையர்களை அவர்கள் சாமியாக வணங்குகின்றனர். அந்த சாமிக்கு படைக்கும் ஆயுதமாக வளரி இருக்கிறது. இது என் கையில் இருக்கக்கூடியது அம்மா வளதாடி. ம், இதை நான் வீசுவனானால் எவனுடைய சிறசி வெட்டும். 200 வருடங்களுக்கு முந்தைய அந்த வளரிகள் கனமற்றதாக இருந்தன. அதை வீச முயற்சி செய்தபோது யாருக்கும் திரும்பி வரவில்லை. இன்று கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு மரத்தாலான வளரியை வீச மட்டுமே நன்றாக தெரிகிறது. உலோகத்தால் செய்த வளரியை அவ்வளவாக பழகவில்லை. காற்றில் பறக்கும் அளவுக்கு வளரி எடை குறைவானதாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதிரியின் தலையையும் வெட்ட வேண்டும், திரும்பியும் வர வேண்டும். இந்த அத்தனை கணக்கையும் பூர்த்தி செய்யும்படியாக எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்திலேயே உருவாக்கியிருந்த தமிழர்களின் சாதனை வியப்பாக இருந்தது. ஒரு அரண்மனையில் ஒரு இதே சிங்கமணி ராஜா மீட் பண்ணேன். அவரை பார்த்து, சார் இந்த மாதிரி வளரி உங்கள் அரண்மனையில் பயன்படுத்துனீங்களான்னு பயன்படுத்தினோம். பட் அது என்ன, சின்ன வயசில் இருக்கும்போது யூஸ் பண்ணாங்க, இப்போ யாருக்கும் அது தெரியலப்பா, வீச தெரிலனர். அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வளரியை வந்து பயன்படுத்ததில்லைனா அது வந்து அந்த எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணி அடிக்கணுமோ அடித்தா தான் அது போயிட்டு திரும்பி வரும். அதில் ஏதாவது தவறு பண்ணால் கூட கைக்கு வராது, உடம்புக்கு வரும், காலுக்கு வரும், தலைக்கு வரும். ஸோ அவ்வளோ நுணுக்கமான ஒரு கோணத்தில் வந்து அதை ரெடி பண்ணும். இன்றைக்கு ஒரு வளரியை செய்ய முடியுமா என்று கிராமத்து பட்டறையில் முயற்சி செய்தோம். திருப்பாச்சி அருவாள்கள் செய்யும் அந்த பட்டறையில் நீண்ட போராட்டத்திற்கு பின்
வளரி மாடல் போல் ஒன்றை அடித்து கொடுத்தார்கள். ஆனால் அது வீச முடியாத அளவுக்கு எடை அதிகமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் சென்று 70 ஆண்டுகள் கடந்த பின்னும் நம் வளரியை நாம் மீட்டெடுக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. கார்த்திக் ராஜா, காமராஜ் போன்றவர்கள் நம்பிக்கை அளிக்கின்றனர். இரும்பால் செய்த வளரியை பயன்படுத்துவதற்கு வழக்கு தொடுத்திருக்கிறார் கார்த்திக் ராஜா. எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்னா, இதை வந்து ஆயுதமாக பிரயோகிச்சா நம்ம மீட்டெடுக்கவே முடியாது. இப்போ வந்து வேல்கம்பு இருக்குது, வேல்கம்போடைய மெயின் வேலை என்னது, அவ்வளோ தூரத்தில் வாராமனா அங்கேருந்து குத்தி எறிகிறது. ஆனால் அதுக்கு பாடம் போட்டு வீச்சலாம் இருக்குது. அதை வந்து நம்ம விளையாட்டில் சேர்த்துட்டோம். சிலம்ப பாடத்தில் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இதை வந்து விளையாட்டில் சேர்த்துட்டோம். அதே மாதிரி வளரியும் நம்ம விளையாட்டில் சேர்க்கணும். சிலம்பம் இன்று மீண்டு வந்திருக்கிறது. அதுபோல் வளரியும் மீண்டு வருவது வெகு காலத்தில் இல்லை. மிகச்சிறந்த பண்பாட்டை கொண்டிருப்பதாய் நாம் பெருமை மட்டும் பேசிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. அதை உலகிற்கு பறைசாற்றும் காலமும் கீழடியைப் போல் பல வகையில் வந்து கொண்டே இருக்கிறது. வளரி வெறும் ஒரு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு நோக்கில் நம்ம கடந்து போயிட முடியாது. அது நம்ம நீண்ட வரலாற்றோட ஒரு ஆதாரம். இன்னைக்கு நம்ம நாட்டோட நிறைய இசை கருவிகள், மருத்துவ குறிப்புகள் நம்ம எழுந்துட்டோம். அது எல்லாமே அறகுறையாக தான் நம்ம மீட்டு எடுத்திருக்கோம். உலகத்திலே 200-300 வருஷத்துக்கு முன் தோன்றிய நாடுகள் அவங்களுடைய பொய்யான பூர்வீகத்தை உருவாக்க நிறைய போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீண்ட மரபு கொண்ட நாம அதை எழுதில விட்டுறக்கூடாது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட்வே அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.